சினிமா பட பாணியில் நபர் ஒருவர் தனது உடம்பு முழுவதும் மறைத்து வைத்து பல லட்சம் ரூபாயை கடத்திய வீடியோ வெளியாகியுள்ளது. இது எங்கு நடந்தது? முழு விவரத்தை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். 2009 சூர்யா நடிப்பில் வெளியாகி சூப்பர் ஹிட்டான படம்தான் அயன். இந்த படத்தில் வெளிநாட்டிலிருந்து பணம், தங்கம் உள்ளிட்டவற்றை கடத்துபவராக சூர்யா நடித்திருப்பார். கடத்தலில் ஈடுபட அவர் பயன்படுத்திய யுக்தி அந்த நேரத்தில் பலரையும் அதிர்ச்சியடைய செய்தது. அதேபோல ஒரு சம்பவம் தான் இங்கும் நடந்துள்ளது. தமிழ்நாடு கேரள எல்லையில் கோவை வாளையாறு சோதனை சாவடியில் கேரள மாநில காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபடுவது வழக்கம். அந்த வகையில் வழக்கமாக அந்த வழியாக வந்த கேரள அரசு பேருந்தில் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். பேருந்தில் பயணம் செய்த எர்ணாகுளம் மாவட்டம் பெரும்பாவூரை சேர்ந்த 58 லக்ஷ்மி நிவாஸ் யஸ்வந்த் என்பவர் மீது அதிகாரிகளுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. இதனால் அவரை அதிகாரிகள் சோதனை சாவடி அறைக்கு அழைத்து சென்று விசாரித்தனர். அவருடைய ஆடையை கலற்றி சோதனை செய்த போதுதான் அதிர்ச்சி காத்திருந்தது. அப்போது சட்டை மற்றும் வேட்டிக்குள் பல லட்சம் ரூபாயை கட்டுக்கட்டாக வைத்திருந்துள்ளார். அதாவது ஆடைக்குள் சிறிய பாக்கெட்டுகள் போல தைத்து அதில் பணத்தை எடுத்து வந்தது தெரிய வந்தது. அவரிடமிருந்து மொத்தமாக 24,78,500 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. முதல்கட்ட விசாரணையில் அவர் குருவி போல செயல்பட்டு வெளிநாட்டில் இருந்து வந்த கருப்பு பணத்தை கோவையில் இருந்து கேரளாவுக்கு எடுத்து செல்லும் போது சிக்கியது தெரிய வந்துள்ளது. அந்த பணம் எங்கு, யாரிடமிருந்து வந்தது, அதை யாரிடம் கொண்டு சேர்க்க லக்ஷ்மி நிவாஸ் திட்டமிட்டிருந்தார் என்பது தொடர்பாகவும் அதிகாரிகள் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். அயன்பட சூர்யாவுக்கு டஃப் கொடுத்த இந்த சம்பவம் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது.